ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, T20 வேர்ல்டு கப் மேட்ச் நம்பர் 36 பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 36 குரூப் ஏல இருக்கிற பாகிஸ்தான் வர்சஸ் அயர்லாண்ட் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்க போகுது. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வார்டு கவுண்டி ஸ்டேடியம் ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல நடக்குது. இந்த பிச் படி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பின்னருக்கு நல்ல ஒரு ஆப்டான பிச்சாக இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா, குரூப் ஏல இருக்க பாயிண்ட் டேபிள் எப்படி பார்த்தோம்னா, இந்தியா வந்து 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, யூஎஸ்ஏ வந்து 4 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, பாகிஸ்தான் வந்து 2 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, கனடா வந்து 2 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, அயர்லாண்ட் வந்து 0 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. சூப்பர் 8க்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயுமே ஃபஸ்ட்டு ரெண்டு டீம் வந்து சூப்பர் 8க்குள்ளே போவாங்க. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவும் யூஎஸ்ஏ வந்து சூப்பர் 8க்குள்ளே போகிறதுக்கு குவாலிஃபையாக இருக்காங்க. இன்னும் மேட்சஸ் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் சூப்பர் 8க்குள்ளே போகணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய மேட்ச் எல்லாமே வந்து பாகிஸ்தான் நல்லா ப்ளே பண்ணால் மட்டுமே தான் சூப்பர் 8க்குள்ளே போக முடியும். ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் வந்து 3 மேட்ச் விளையாண்டு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய மேட்ச்லாம் நல்லா ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளையும் ரெண்டிட்லேயும் வந்து அவங்க வந்து ஒரு ஹைக்கு வந்தால் மட்டுமே தான் அவங்களால சூப்பர் 8க்குள்ளே போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து யூஎஸ்ஏ வந்து நல்லாவே விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் மட்டும் தான் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க 4 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பாகிஸ்தான் பவுலர்ஸை பொறுத்தவரை நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அமீர் இருக்காரு, அஃப்ரேடி இருக்காரு, இந்த மாதிரி நிறைய நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இனி வர்றது மேட்ச் எல்லாமே பாகிஸ்தான் வந்து நல்லா ப்ளே பண்ணி போனால் மட்டுமே தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போய் அதுக்கப்புறம் சூப்பர் 8க்குள்ளே போய் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஃபைனல் செமிஃபைனலாம் போக முடியும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்து பாகிஸ்தான் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நல்லா அவ்வளோவா வந்து ப்ளே பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.